அமைச்சர் நேருவின் தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு, துப்பு தருபவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசறிவிப்பு. புதிய பெட்டிகளுடன் ஊட்டி மலை ரயில் சோதனை ஓட்டம், அடுத்த மாதம் சிறப்பு ரயில் இயக்கப்படுமா என்று எதிர்பார்ப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு கடத்த இருந்த 2 கோடி போதைப்பொருள் சென்னை ஏர்போர்ட்டில் பிடிபட்டது. கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கு, இதுவரை 220 பேரிடம் தனிப்படை விசாரணை. இ ஸ்கூட்டரின் பேட்டரி வெடித்து தீ விபத்து, வீடு முழுவதும் தீப்பற்றியதில் ஒருவர் பலி. சுவாமி தரிசனத்திற்கு காத்திருக்கும் பக்தர்களுக்கு இலவச பிரசாதம் வழங்கும் திட்டம், சென்னை வடபழனி கோயில் உள்பட 10 கோயில்களில் முதற்கட்டமாக துவக்கம். மத்திய பல்கலைக்கழகங்களில் நுழைவுத் தேர்வு கூடாது, ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் கருத்து. சென்னை மெட்ரோ ரயிலில் அதிகரிக்கும் மக்கள் கூட்டம், கோடை வெயிலை சமாளிக்க சாலை பயணம் தவிர்ப்பு. இந்தியாவில் மீண்டும் 15,000 கடந்தது கோவிட் நோயாளிகள் எண்ணிக்கை, டெல்லியில் பாதிப்பு 1,000 தாண்டியது. பள்ளி மாணவியை காதலிக்குமாறு வற்புறுத்திய இளைஞர் உதவி செய்த நண்பருடன் போக்சோவில் கைது. பழனி முருகன் கோயில் உண்டியல் வசூல், ரொக்கமாக 4.59 கோடி. நெல்லை அருகே கோவில் திருவிழாவில் பெண் சப் இன்ஸ்பெக்டருக்கு கத்தி குத்து, முன்பகையால் தாக்கிய நபர் கைது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் விடுதலை, இலங்கை கோர்ட் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கை ஊட்டி செஷன்ஸ் கோர்ட் விசாரித்து வருகிறது. இன்றைய விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட சயான், வாளையார் மனோஜ் ஆகியோர் மட்டும் ஆஜராகினர். குற்றம் சாட்டப்பட்ட ஒரு சிலர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். அந்த வழக்கு நிலுவையில் இருப்பதால் விசாரணைக்கு கால அவகாசம் தேவை என அரசு வக்கீல் ஷாஜகான் கேட்டார். இந்த வழக்கில் இதுவரை 220 பேரிடம் தனிப்படை விசாரணை நடத்தியுள்ளதாக தெரிவித்தார். இதை ஏற்ற நீதிபதி ஸ்ரீதரன் வழக்கை ஜூன் 24 தேதிக்கு ஒத்திவைத்தார். 220 பேருக்கு தாண்டி நாங்கள் விசாரித்து வருகிறோம். வழக்கு ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் மேலும் பலரை விசாரிக்க வேண்டியிருக்கிறது. இந்த விவரங்களையும் நீதிமன்றத்தில் எடுத்து சொன்னோம். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நீதிபதி அவர்கள் வழக்கின் தன்மை கருதி ஜூன் 24 அன்று ஒத்திவைத்திருக்கிறார். ஹைகோர்ட்டில் போட்டிருக்க பெட்டிஷன் வந்து 4வது எதிரியான தீப்பு என்பவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 பேரை அவர்கள் தரப்பு சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு இந்த மனு நீதிமன்றத்தில் இங்கே தள்ளுபடி செய்யப்பட்டு உயர் நீதிமன்றம் நிலுவையில் இருக்கிறது. அதிலே அவர் குறிப்பிட்ட 9 பேரும் விசாரிப்பதா இல்லை என்பது பற்றி நீதிமன்றம் முடிவெடுப்பதற்கு சரியான தருணம் அல்ல. ஏனென்றால் நம்ம இப்போது அரசு தரப்பில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையிலே அந்த பிரச்சனையை எழாது என்று உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக் கூறியதால் வழக்கு விசாரணை 6 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அமைச்சர் நேருவின் தம்பி ராமஜெயம் 2012 கொலை செய்யப்பட்டார். 10 ஆண்டுகளாக சிபிசிஐடி சிபிஐ விசாரித்தும் கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஹைகோர்ட் உத்தரவுப்படி சிறப்பு புலனாய்வு குழு ராமஜெயம் கொலையை விசாரித்து வருகிறது. இந்த கொலை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் தெரிவிக்கலாம். அவர்களின் விவரம் ரகசியமாக வைக்கப்படும் என்று புலனாய்வு குழு அறிவித்துள்ளது. துப்பு துளக்க சரியான தகவல் தருபவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு மலை ரயில் இயக்கப்படுகிறது. இதில் 4 பெட்டிகள் மட்டுமே உள்ளன. சீசன் தொடங்கி இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் முன்பதிவு செய்கின்றனர். சிறப்பு மலை ரயில் இயக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. வழக்கமாக கோடை சீசனில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றாலும் கோவிட் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக இயக்கப்படவில்லை. இந்நிலையில் புதிதாக கொண்டுவரப்பட்ட 4 ரயில் பெட்டிகள் ஓட்டி பார்க்கப்பட்டன. மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் வரை சோதனை ஓட்டம் நடைபெற்றது. புதிய ரயில் பெட்டியின் கூரையிலும் கண்ணாடி உள்ளதால் பயணத்தின் போது இயற்கையை முழுமையாக கண்டு ரசிக்கலாம்.
புதிய பெட்டிகளுடன் அடுத்த மாதம் சிறப்பு மலை ரயில் இயக்கப்படலாம் என்று தெரிகிறது. சென்னை ஹைகோர்ட்டில் நிர்வாக பிரிவிற்கான 9 மாடி கட்டட அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நிறைவடைந்த நீதிமன்ற கட்டடங்கள் திறப்பு விழா நடந்தது. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ரமணா, சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வணிக நீதிமன்றத்தை திறந்து வைத்து ஸ்டாலின் பேசுகையில், சட்டத்தின் ஆட்சியை பின்பற்றி தமிழகத்தில் நல்லாட்சி நடக்கிறது என்றார். மக்களின் மனசாட்சி என்ற முறையில் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ரமணா தீர்ப்பு வழங்கி வருகிறார். இந்திய மக்களின் குரலாகவும் அவர் ஒலிக்கிறார் என பாராட்டினார். தலைமை நீதிபதியிடம் 3 முக்கிய கோரிக்கைகளை தமிழகத்தின் சார்பில் முன்வைக்கிறேன். நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியையும் கருத்தில் கொள்ள வேண்டும். சென்னையில் சுப்ரீம் கோர்ட் கிளையை அமைக்க வேண்டும். ஹைகோர்ட்டில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் கோரிக்கை வைத்தார். உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியும் கருத்தில் கொள்ள வேண்டும். தமிழ் மொழி உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக ஆக்கப்பட வேண்டும். பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் நலனை கருத்திலே கொண்டு உச்சநீதிமன்றத்தின் ஒரு கிளையின சென்னையில் அமைக்க வேண்டும். ஆகிய இந்த 3 கோரிக்கைகளை வருகை புரிந்திருக்கக்கூடிய மாண்புமை உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர்களுக்கு முன்பாக நம் அனைவரின் சார்பாக நான் வைத்திருக்கின்றேன். நம் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் அவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி சென்று உச்சநீதிமன்றத்தின் நீதியரசர்களாக செயலாற்றக்கூடிய மாண்புமை நீதியரசர்களும் அதற்கு துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீதியரசர்கள் அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். சென்னை ஏர்போர்ட்டிலிருந்து சரக்கு விமானங்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு அனுப்ப வந்த பார்சல்களை சுங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆஸ்திரேலியா செல்ல இருந்த பார்சலில் ஆயத்த ஆடை என குறிப்பிட்டு பார்சல் வந்திருந்தது. அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்தது. அனுப்புனர் முகவரியில் சென்னை இருந்தது. செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டபோது போலி நம்பர் என்பது தெரிந்தது. பார்சலை பிரித்தபோது ஆடைகளுக்கு நடுவே சிறிய மரப்பெட்டி இருந்தது. அதை திறந்தபோது 920 கிராம் மித் கிறிஸ்டல்ஸ் என்னும் விலை உயர்ந்த போதைப் பொருள் இருந்தது. இதன் மதிப்பு 2.3 கோடி ரூபாய். இதை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பார்சலில் இருந்த அனுப்புனர் பெறுநர் முகவரி இரண்டுமே போலியானது என்பது தெரிய வந்தது. வழக்கு பதிந்த அதிகாரிகள் கடத்தல் கும்பலை தேடி வருகின்றனர். ஆந்திராவின் விஜயவாடா அருகே குலாபிபேட்டையை சேர்ந்தவர் சிவகுமார் கார்பெட் 14 என்ற இ ஸ்கூட்டரை 140,000 வாங்கினார். அதன் பேட்டரியை தனியாக கழற்றி சென்று படுக்கை அறையில் இரவில் சார்ஜ் போட்டுவிட்டு தூங்கியுள்ளார். அதிகாலையில் பேட்டரி வெடித்து தீப்பிடித்தது. வீட்டின் மின்சார உயர்களிலும் தீப்பற்றி வீடு முழுவதும் பரவியது. கரும்புகை சுழ்ந்தது. உயிர் தப்பிக்க மனைவி குழந்தைகளுடன் கிச்சனுக்குள் புகுந்தார் சிவகுமார். அங்கிருந்து வெளியேற முடியாமல் கூச்சலிட்டுள்ளனர். அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து அவர்களை மீட்டனர். மருத்துவமனை செல்லும் வழியில் சிவகுமார் இறந்தார். மனைவி ஆர்த்தி, குழந்தைகள் 10 வயது பிந்து, 6 வயது சசி ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். இச்சம்பவம் பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோயில்களில் தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு உடற்சோர்வு ஏற்படுவதை தவிர்க்க இலவச பிரசாதம் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை சென்னை வடபழனி முருகன் கோயிலில் அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக முக்கியமான 10 கோயில்களில் இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது. முழுநேர பிரசாதம் வழங்குகின்ற திட்டம் இந்த வடபழனி திருக்கோயிலில் இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கின்றது. இதோடு இல்லாமல் நம்முடைய பண்ணாரியம்மன் கோயில், திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில், திருவனைக்காவல் திருச்சியிலே இருக்கின்ற திருவனைக்காவல் கோயில், அருள்மிகு சுப்பிரமணியர் திருச்செந்தூர் திருக்கோயில், மருதமலை திருக்கோயில், அதேபோல் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில், அருள்மிகு பழனியாண்டவர் வடபழனி திருக்கோயில் இந்த திருக்கோயில், அன்பிற்கினிய தண்டாயுதபாணி பழனி திருக்கோயில் என்று 10 திருக்கோயில்கள் இந்த திட்டம் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயம் இறை என்பர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இதை ஒரு உணவுப் பொருட்களாக கருதாமல் தெய்வத்துடைய பிரசாதமாக கருதி முழு அளவில் இறை என்பர்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு திட்டத்தை வகுத்து தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மத்திய பல்கலைக்கழகங்களை நுழைவுத் தேர்வை ரத்து செய்தால் மட்டுமே கிராமப்புற மாணவர்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும் என்று முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் கூறினார். குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்து மத்திய பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து படிப்பதற்கு ஒரு சாதாரண பட்டதாரிகளோ அல்லது மேற்படிப்புக்கு சேரக்கூடியவர்களுக்கான நுழைவுத் தேர்வை பற்றி நீங்கள் குறிப்பிடுவீர்கள். அது உண்மையிலேயே கிராமப்புறங்களிலிருந்து அல்லது நகர்ப்புறத்தில் எளிய பின்புலத்திலிருந்து வரக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த நுழைவுத் தேர்வை சந்திப்பதற்கு அவர்கள் ஒரு கடினமான ஒரு சூழல்தான். குறிப்பாக அதிக தொகை செலவழிக்க வேண்டிய அந்த சூழல் இருக்கிறது. எனவே எல்லா இடத்திலும் நுழைவு தேர்வை உருவாக்குவது அல்லது அதை அனுமதிப்பது, குறிப்பாக மத்திய பல்கலைக்கழகங்களில் இந்த பட்டப்படிப்பிலே சேர்வதற்கான அந்த நுழைவுத் தேர்வுகளை எல்லாம் தவிர்ப்பது தான் சரியாக இருக்கும். எளிய பின்புலத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி வாய்ப்புகளை அதை பறிக்கும் என்பதிலே நானும் உங்களுடைய கருத்தோடு உடன்படுகிறேன். தமிழகத்தை மின்வெட்டு இல்லாத மாநிலமாக வைத்திருக்க வேண்டியது அரசின் கடமை என அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் கூறினார். தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை மத்திய தொகுப்பிலிருந்து வர்றேன்னு வரல, சப்ளை இல்லைன்னு சொல்றத விட்டுட்டு இதுக்கு தீர்வு என்னங்கிறத பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கு மின் தட்டுப்பாடு இல்லாத மாநிலமாக, மின்வெட்டு இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டியது தமிழ்நாட்டு அரசின் தமிழக அரசின் கடமை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். கேரள முன்னாள் எம்பியும் பாரதிய ஜனதா தேசிய துணைத் தலைவருமான அப்துல்லா குட்டி ஹஜ் கமிட்டி புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சென்னையை சேர்ந்த பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலர் முனாவாரி பேகம், மேற்கு வங்க பாரதிய ஜனதா துணைத் தலைவர் மஹ்பூஜா காதுன் ஆகியோர் ஹஜ் குழுவின் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இப்பதவியில் இரண்டு பெண்கள் நியமனம் செய்யப்படுவது இதுவே முதல் முறை. புதிய நிர்வாகிகளுக்கு மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தென்னிந்திய வணிக அவை மற்றும் தொழில் கூட்டமைப்பு சார்பில் கருத்தரங்கு, கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்க எல்லாம் பத்திரிகை சகோதரர்கள், நான் என்னப்பா செய்யறேன், பாத்துட்டுதானே இருக்கீங்க, நான் பாட்டுக்கு வரேன், நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறேன், ஆக்கப்பூர்வமான என்ன கோப்பு வந்தாலும் மக்களுக்கு நல்லது நடந்தால் அதற்கு ஒப்புதல் அளிக்கிறேன், அவ்வளவுதான். வேற நீங்க வேணா வந்து அங்க பாருங்க, ராஜ்நிவாஸ்ல யாரானு வந்து ஏதாவது நான் பண்றேன் நானு. அதனால இதெல்லாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள். அதனாலதான் சொன்னேன், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வருவதை ஒரு ஆக்கப்பூர்வமாக, புதுச்சேரிக்கு ஆக்கப்பூர்வமாக பார்க்க வேண்டுமே தவிர வேறு விதத்தில் பார்க்க முடியாது. வேறு எதையும் இப்ப சொல்ல முடியாது. புதுச்சேரி ஆக்கப்பூர்வமான ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கு போய்கொண்டு இருக்கிறது. ஏதாவது ஒண்ணு சொல்லணும் சார், இருக்கவே இருக்கிறாங்க ஆளுநர், அவங்கள சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அப்படிதான், இது எனக்கு சிரிப்பு தான் வருது. நன்றி, வணக்கம். சென்னை மெட்ரோ ரயில்களில் நாளுக்கு நாள் பயணிகள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. கோடை வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாத மக்கள் சாலை பயணத்தை தவிர்த்து ஏசி வசதியுடன் மெட்ரோவில் பயணிக்க அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். கடந்த 12 தேதியிலிருந்து 21 தேதி வரை 10 நாட்களில் 15.10 லட்சம் பேர் மெட்ரோவில் பயணம் செய்துள்ளனர். தினமும் சராசரியாக 1.50 லட்சம் பேர் பயணித்துள்ளனர். தமிழ் புத்தாண்டு தொடர் விடுமுறை காரணமாக 13 தேதி மாலையிலிருந்து இரவு வரை பஸ், ரயில், விமான நிலையங்களுக்கு செல்ல மெட்ரோ ரயில்களை பயன்படுத்தினர். அன்று ஒரே நாளில் 1.93 லட்சம் பேர் மெட்ரோவில் பயணித்துள்ளனர். இந்தியாவில் மேலும் 2527 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதியானது. தொற்று பாதிப்பு விகிதம் 0.56 உயர்ந்தது. டெல்லியில் பாதிப்பு மீண்டும் 1000 கடந்தது. மொத்த பாதிப்பு 4.30 கோடியே உள்ளது. மேலும் 33 பேர் இறந்தனர். மொத்த பலி எண்ணிக்கை 5,22,000 உள்ளது. மேலும் 1656 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். இதுவரை குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 4.25 லட்சமாக உள்ளது.
சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 15,000 கடந்தது. இதுவரை 187,46,00,000 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியை கடந்த ஆண்டு தமிழக அரசு ஏற்றது. இதையடுத்து முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு அரசு கல்வி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதே கட்டணத்தை 2ஆம் ஆண்டு முதல் இறுதி ஆண்டு வரை நிர்ணயிக்க கோரி மருத்துவ மாணவர்கள் நேற்று முன்தினம் முதல் வகுப்புகளை புறக்கணித்து காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மூன்றாவது நாளாக கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் நடத்தினர். அரசின் கவனத்தை ஈர்க்க விரல் ரத்தத்தால் அரசு கட்டணம் வேண்டுமென எழுதி கோஷமிட்டனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுகிறது. விருதுநகர் அய்யனார் நகர் பகுதியில் நேற்று காலை முதல் தொடர்ந்து மின் நிறுத்தம் செய்யப்பட்டது. இரவு வெகுநேரமாகியும் மின் இணைப்பு வராததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் பர்மா காலனி சந்திப்பில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மறியலை கைவிட போலீசார் வலியுறுத்தினர். பொதுமக்கள் மறுத்ததால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மின்துறை